Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி மட்டன் பிரெயின் ஃப்ரை. இது எப்படி ஈஸியா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் ஏற்கனவே பிரெயினை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி க்ளீனா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுவ ஒரு 4-5 பீஸா கட் பண்ணி வெச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இத கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். First, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அது கூடவே corn flour 1 ஸ்பூன், கசூரி மேத்தி 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இது கூடவே நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி லேசா ஊத்தி நம்ம இத நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது. இந்த டெக்ஸ்சர்ல இருந்தா நம்ம கோட் பண்ண கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பிரெயின் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அதுல இந்த மசாலா நல்லா ஃபுல்லா பரவுற மாதிரி நல்லா நம்ம தடவி வச்சிடணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பிரெயின் இதையும் பேஸ்டா தடவி வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பேன்ல நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்க போறது கிடையாது, நம்ம அதை லேசா தான் ஃப்ரை பண்ண போறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை திருப்பி போடலாம், இல்லைன்னா உடஞ்சிடும். சட்டுன்னு இதை நம்ம 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த பிரெயின் ஃப்ரை பண்ணிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க.